வார்த்தை இன்னகாதல் பலாவுல் முபீன். இது பகிரங்கமான ஒரு சோதனை, உலகத்திற்கு அப்பட்டமாக தெரியக்கூடிய ஒரு சோதனை. இது நடித்து காட்டக்கூடிய நாடகம் அல்ல, நடந்து காட்டக்கூடிய நடப்பு. அவர்கள் தங்களுடைய உயிரை விட தயாராகிவிட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனை விட தயாராகிவிட்டார்கள். அவர்கள் உயிரை விட தயார், இவர்கள் மகனை விட தயார். ஒன்றே ஒன்று மட்டும் பாக்கி, ரத்தம் ஓட வேண்டும், கழுத்தில் கட்டி வைக்க வேண்டும். ونشهد ان محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه اجمعين. اما بعد، فقد قال الله تعالى في القران العظيم والقران المجيد، اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ان هذا لهو البلاء المبين، وفديناه بذبح عظيم، صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم حينما سئل عن الأضحية، سنة أبيكم إبراهيم، أو كما قال صلى الله عليه وسلم، புகழனைத்தும் ஏ இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னவர்களுடைய சோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜி பெருநாளுடைய நாட்களிலே இஸ்லாமிய உலகம் முழுவதும் செய்யக்கூடிய, நிறைவேற்றக்கூடிய உலஹியா குர்பானி என்கிற அமல் இருக்கிறதே, அது முஸ்லீம்களுடைய ஒரு பாரம்பரியமிக்க அமல். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறக்கூடிய அமல் என்பதெல்லாம் நாம் பல தடவை கேட்டும் அறிந்தும் வைத்திருக்கின்ற செய்திகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நபி தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மா ஹாதிஹில் அலாஹி, இந்த உலஹியாவை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் என்று. மாஹாதிஹில் அலாஹி, உலஹியா என்றால் என்ன, இது எதற்காக கொடுக்கிறோம், இதனுடைய நோக்கம் என்ன, இதன் மூலம் கிடைக்கும் லாபம் என்ன என்கிற நோக்கிலே நபி தோழர்கள் கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. நபி அவர்கள் சொன்ன ஒரே பதில், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நடைமுறை. சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறதே, அந்த வார்த்தைக்குள்ளே அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முழு வாழ்க்கையும் அடங்கி போயிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நடைமுறை, அதை நீங்கள் செய்கிறீர்கள், அதன் மூலமாக எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும், யாரு சூழல்தான், ஒவ்வொரு மொழிக்கும் நன்மை கிடைக்கும், ஒவ்வொரு மொழிக்கும் உங்களுக்கு நன்மை எழுதப்படும் கியாமத்திலே. ஆமால் நாமாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நடைமுறை என்று ஒரு வாசகத்தில் சொல்லி முடித்த அந்த வார்த்தையை குர்ஆன் எப்படி சொல்லும் தெரியுமா? அவர்களுடைய தியாக வரலாற்றை பல தடவை செவிமடித்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் குர்ஆன் சொல்லக்கூடிய சரித்திரம் அலாதியானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாதாரணமான தியாகத்தை நிறைவேற்றவில்லை, ஒரு சாதாரணமான காரியத்தை செய்துவிடவில்லை. ஏதோ எல்லோரும் அறுக்கிறார்கள், நாங்களும் ஒரு மாட்டை வாங்கி அறுத்தோம், நாங்களும் ஒரு ஆட்டை வாங்கி அறுத்தோம் என்று நினைத்துக் கொள்கிற அளவுக்கு ஒரு சாதாரணமான காரியம் அல்ல அது. தியாகத்தினுடைய உச்சம் அது, அதற்கு மேலே தியாகத்திற்கான ஒரு பணி இல்லை. இதை அல்லாஹ் சொல்லி காட்டுவார். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திலே தௌஹீதை பற்றி, அல்லாஹ்வை பற்றி, ஏகத்துவத்தை பற்றி எடுத்துச் சொல்லிய பொழுது அவர்களுக்கு எழுந்த வலுவான எதிர்ப்பிலே என்ன சொன்னார்கள் தெரியுமா? கலுபுனுலஹு புன்யானன், ஒரு நெருப்பு குண்டத்தை கட்டுங்கள், அதிலே தூக்கி அவரை போடுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு நபர் ஒரு உயிரை எடுப்பதற்காக ஒரு கட்டிடம் கட்ட சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு உயிரை எடுக்க வேண்டும், அதற்கு அவர்கள் சொன்ன வார்த்தை காலகுணோடு புன்யானன், ஒரு கட்டிடத்தை எழுப்புங்கள், ஒரு கட்டிடத்தையே எழுப்புங்கள், அதிலே நெருப்பை மூட்டுங்கள், அதிலே தூக்கி போடுங்கள் என்று. தூக்கி போட்டார்கள். அல்லாஹினுடைய உதவியினால் மீண்டு வந்தார்கள். வெளியே வந்த பிறகு சொன்னார்கள், ஒக்கால இன்னிலா, நான் என்னுடைய ரப்பின் பக்கம் செல்கிறேன். அந்த நாட்டை விட்டும் வெளியேறினார்கள்.
அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு வெளியேறினார்கள், குடும்பத்தை விட்டு வெளியேறினார்கள், தந்தையை விட்டு வெளியேறினார்கள், சொந்த உறவுகளை விட்டு வெளியேறினார்கள். வக்கால இன்னி ராஹிபுன் இலா ரப்பி சையஹுதீன், நான் என்னுடைய ரப்பின் பக்கம் செல்லுகிறேன். ஷாம் தேசத்தை நோக்கி நடந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனி நபராக, தன்னோடு தன்னுடைய சமுதாயம் இல்லை, தன்னோடு தன்னுடைய குடும்பம் இல்லை, தன்னோடு தனக்கு உதவியாக இருந்த தந்தையும் இல்லை, அவரும் எதிரியாக நின்றார். அத்தனை பேரும் என்னை ஒதுக்கி வைத்தார்கள், தன்னும் தனியாக சென்றார்கள். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரே ஒரு துவாவை மட்டும் செய்தார்கள். ரப்பி ஹப்லி மின ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தையை கொடு, சாலிஹான குழந்தையை கொடு, எனக்கு வேறு யாரும் இல்லை உன்னை தவிர, ஒரு குழந்தையை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள். அத்துணையையும் விட்டு ஒதுங்கிய பிறகுதான் எல்லாவற்றையும் பிறந்தார்கள். சொல்வதற்கு லேசாக இருக்கலாம், ஆனால் செயல்படுத்தி காட்டினால் தெரியும் அது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்று. ஒரு சிஏஏ சட்டத்தை பார்த்து நாம் எவ்வளவு அச்சப்படுகிறோம், காரணம் என்ன? இந்த நாட்டில் குடியுரிமை கிடைக்காது என்பதற்காக எவ்வளவு அச்சப்படுகிறோம். ஒரு எச்சரிக்கை வரும் பொழுதே இவ்வளவு பெரிய அச்சம் என்று சொன்னால் அது நடப்பிலே நடந்தால் எப்படி இருக்கும், எவ்வளவு மோசமாக இருக்கும், எவ்வளவு கடுமையாக இருக்கும். அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவிர்த்துக் கொண்டார்கள். ஊரை விட்டும் நாட்டை விட்டும் இராக் தேசத்தை விட்டு ஷாம் தேசத்தை நோக்கி நடந்தார்கள். அல்லாஹு தஆலா ஒரு குழந்தையை கொடுத்தான், ஒரு குழந்தையை கொடுத்தான். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழங்கினான். குழந்தை வளர்கிறார்கள், தனியாக கொண்டு போய் விட்டு விடுங்கள் என்று பிரித்து விடுகிறார்கள். அவர்களும் அவ்வப்போது சென்று பார்க்கிறார்கள். குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாக ஆகிறார். அந்த சிறுவராக இருந்து ஏறத்தாழ 13 வயதை அடைகிறார். இன்னும் சில அறிவிப்பின்படி 15 வயது அடைகிறார். எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய இலக்கணம், எந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து ஆளாகி இருக்கிறார் என்று சொன்னால், ஃபலம்மா பலக மஹு ஸாய, ஃபலம்மா பலக மஹு ஸாய, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த குழந்தை தந்தையோடு சேர்ந்து உழைப்பதற்கும் வேலை செய்வதற்கும் தகுதியாகிவிட்டார். ஒரு நீண்ட தியாகத்தை செலுத்திதான் தன்னுடைய தள்ளாத வயதிலே, வயது முதிர்ந்த காலத்திலே தேடி பெற்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாரெல்லாம் எனக்கு ஒரு குழந்தையை கொடு. வயது முதிர்ந்த காலத்தில் அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்தான். அந்த குழந்தையையும் எப்படி வளர்த்தார்கள்? சின்ன பிராயத்தில், சிறு பிராயத்தில் குழந்தையை வளர்ப்பதுதான் பெரும் கஷ்டம். அவர்களை ஆளாக்கி கொண்டு வருவதுதான் பெரும் கஷ்டம். அவர்களுக்கு வரக்கூடிய வியாதிகள், சிரமங்கள் எல்லாவற்றையும் தாண்டி அந்த குழந்தை இப்பொழுது எப்படி வளர்ந்து ஆளாகி இருக்கிறது? தந்தைக்கு உதவி செய்யக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார். இதுதான் அந்த பெற்றோருடைய சொத்து. ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார், அந்த குழந்தை அவரை ஆளாக்கி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அவருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து, ஏதாவது உதவந்தரம் சுகமில்லை என்று சொன்னால் மருத்துவமனைக்கு தூக்கி ஓடோடி சென்று, ஒரு தாயும் தந்தையும் ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுவார்கள் என்பதை அனுபவப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்படி வளர்ந்து ஆளாக்கிய குழந்தை எந்த நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்? தந்தையோடு சேர்ந்து வேலை செய்வதற்கு. இதைத்தான் ஒவ்வொரு தந்தையும் எதிர்பார்ப்பார்கள். என்னுடைய பையன் எனக்கு துணையாக இருக்க வேண்டும், என்னுடைய பையன் என்னுடைய வியாபாரத்தை பார்க்க வேண்டும், என்னுடைய பையன் என்னுடைய தொழிலை பார்க்க வேண்டும், என்னுடைய பையன் என்னுடைய வாழ்வாதாரத்திற்கு உதவியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எனக்கு வயதாகி போனால் அவன்தான் எனக்கு உதவியாக இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில்தான் அதர்த் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் பொழுதே 80-90 வயதே கடந்து விட்டது. அதற்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வளர்ந்தார்கள்? பலம்மா பலக மாஹு ஸாய, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒத்துழைத்து முயற்சித்து வேலை செய்வதற்கு தகுதியாகி விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைந்த பிறகு ஒரு தந்தைக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அந்த குழந்தையை பார்த்து, அதுவும் அந்த குழந்தையை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்ன சொன்னான்? ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், துவா செஞ்சாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தையை கொடு. ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், சகிப்புத்தன்மையுள்ள ஒரு குழந்தையை நாம் அவருக்கு சோபனமாக சொன்னோம், சுப செய்தியாக சொன்னோம். சகிப்புத்தன்மையுள்ள ஒரு குழந்தை, சகிப்புத்தன்மையுள்ள ஒரு பிள்ளை பிறந்து வளர்ந்து ஆளாகினால் ஒரு பெற்றோருக்கு அது போன்ற ஒரு சொத்து எதுவுமே கிடையாது.
வயதான காலத்திலே, வயது முதிர்ந்த காலத்திலே, தந்தைக்கு பழைய நினைவுகள் எல்லாம் மறந்து போன காலத்திலே, பேசியதையே திரும்ப பேசுகின்ற ஒரு காலத்திலே, என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் திருவிள்ளை போன்று உணரக்கூடிய ஒரு வயதிலே, ஒரு சகிப்புத்தன்மையுள்ள குழந்தையின் மதிப்பு அப்பொழுதுதான் தெரியும். சகிப்புத்தன்மையுள்ள பையன் நான் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிறான், எனக்கு மறுப்பு தெரிவிப்பதில்லை, என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் உணர்கிறான், நான் எவ்வளவோ சிரமப்படுகிறேன் அதையெல்லாம் உணர்ந்து கொண்டு, என்னுடைய கஷ்டத்தை உணர்ந்து அவனுடைய எல்லா சிரமங்களையும் தாங்கிக் கொண்டு சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளுகிற ஒரு மகன். அல்லாஹ் வாக்களித்தான் உங்களுக்கு சகிப்புத்தன்மையுள்ள குழந்தை பிறக்கும் என்று. ஒரு தந்தைக்கு இதைவிட ஒரு பெரிய ஞாபகம் இருக்க முடியாது. அதே வயோதிக காலத்திலே, அவரால் முடியாத காலத்திலே, சிரமப்படுகிற காலத்திலே அப்படி ஒரு பையன் இருந்தால் நான் என்ன சொன்னாலும் கேட்டுக் கொள்வான், என்னுடைய எல்லா சிரமத்தையும் அவருடைய தலைமையில் போட்டுக் கொள்வான், எனக்கு சிறு திரும்பத்தை கூட பட அனுமதிக்க மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு குழந்தை இருந்தால், ஒரு மகன் இருந்தால், அது போன்ற ஒரு சொத்து ஒரு தந்தைக்கு வேறு எதுவும் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து அப்படிப்பட்ட ஒரு சொத்து. அது அவர்களால் உருவாக்கியதல்ல, அல்லாஹ்வால் வழங்கினான். நாம் அவர்களுக்கு ஒரு சகிப்புத்தன்மையுள்ள குழந்தையை வாக்களித்தோம். சுபச்செய்தி சொன்னோம், அப்படிப்பட்ட உன்னதமான உயர்தரமான ஒரு குழந்தை, ஒரு பையனை கொடுத்து அவரும் வளர்ந்த ஆளாகி அவரிடமிருந்து எதிர்பார்ப்புகளை நோக்கி இருக்கக்கூடிய காலத்திலே அல்லாஹு தாலாவுடைய உத்தரவு கனவின் மூலமாக வரக்கூடியது என்ன? வெளிப்படையாக அல்லாஹ் சொல்லவில்லை, உங்க பையனை அறுத்துருங்கன்னு சொல்லல, உங்க பையனை அறுத்துருங்க கொன்று விடுங்கள் என்று சொல்லவில்லை. கனவில் காண்கிறார்கள், கனவில் தன்னுடைய மகனை அறுப்பதாக பார்க்கிறார்கள். கனவில் தானே பார்த்தோம், இது தெளிவான வகையாக இறங்கவில்லை. மற்ற சமயங்களில் வகையின் மூலமாக எப்படி ஒரு அறிவிப்பு வருமோ அதுபோன்ற அறிவிப்பு வரவில்லை. கனவிலை பார்க்கிறார்கள், சொன்னால் இப்படி சொல்லிவிடலாம், ஏதோ ஒரு எண்ணம் அது நம்முடைய கனவில் பிரதிபலிக்கிறது என்று. ஆனாலும் நபியினுடைய கனவு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த ஒரு சைக்கினை, ஒரு சைக்கினை மட்டும்தான், ஒரு சைக்கினை மட்டும்தான் வந்தது. அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளை சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லா விதமான முயற்சிகளையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து எல்லா உறவுகளையும் விட்டுவிட்டு வந்த காலத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்ற ஒரு குழந்தையை அறுப்பதாக கனவு காண்கிறார்கள். பலம்மா பலக மாசுத்தாய காலையா குணைய இன்னி அராபில் மனம். அல்லாஹுடைய உத்தரவு என்பதை விளங்கி கொண்டார்கள். அல்லாஹுடைய உத்தரவு வந்து விட்டது, இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், எந்த தங்கடமும் தேடவில்லை. இதை மறுப்பதற்கு கனவுலதான பார்த்தேன் என்றோம், அல்லது எந்த விமர்சனமும் செய்யவில்லை. யா அல்லாஹ், உன்னிடத்தில் இவ்வளவு சிரமப்பட்டு நான் உன்னிடத்திலே வயது முதிர்ந்த காலத்திலே என்னுடைய குடும்பமே என்னுடைய நாடே என்னுடைய ஊரே தனியாக விட்ட காலத்திலே எனக்கு ஆன ஒரு குழந்தையை கேட்டேன் உன்னிடத்திலே, நீனும் எனக்கு சுபச்செய்தியாக சொல்லி எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாய், அந்த குழந்தையை போய் அறுக்க சொல்றியே, இது நியாயமா என்று கேட்கவில்லை, என்று விமர்சனம் செய்யவில்லை, அல்லாஹ்விடத்தில் எதிர்வாதம் புரியவில்லை. அல்லாஹ்வுடைய உத்தரவு கனவின் மூலமாக காட்டப்படுகிறது, இதை பார்த்து எந்த விமர்சனத்தையும் முன்வைக்கவில்லை. என்ன சொல்லுகிறான் அல்லாஹ், அவரை போர்க்களத்திலே அனுப்புங்கள் என்று சொல்லவில்லை, அவரை போர்க்களத்திற்கு அனுப்புங்கள், அங்கே போய் அவர் ஷஹீதாகியும் விடக்கூடும் அப்படி சொல்லவில்லை, அல்லது எங்காவது விட்டுவிடுங்கள் எப்படியோ அவர் போய்விடட்டும் என்றும் சொல்லவில்லை. உங்களுடைய கரத்தால் உங்களுடைய மகனை அறுக்க வேண்டும், பழியிட வேண்டும், நானே இதை செய்ய வேண்டும், ஒரு தந்தையே செய்ய வேண்டும். இது எப்படி இருக்கும், இது எப்படி சாத்தியமாகும்? மகனை இடத்திலே சொன்னார்கள், காலையா புனைய மகனே இன்னி அராபில் மனாமி அன்னி அது பகக்க பண்பூர் மாதா தரா. மகனை பார்த்து சொன்னார்கள், யா புனைய மகனே, நான் கனவில் கண்டேன் உன்னை அறுத்து பழியிடுவதுவா, பண்பூர் மாதா தரா, நீ என்ன கருதுகிறாய் என்பதை சிந்தித்து பார்த்து சொல்லுங்கள். மகனிடத்திலே கேட்கக்கூடிய எதற்காக ஆலோசனையாக கேட்கவில்லை, ஒரு கருத்தை தெரிவிக்குமாறு சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர்கள் மறுத்து விடுவார்கள் என்றல்ல, அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், ரப்பி ஹபிலீ மின ஸாலிஹீன், யாரா எனக்கு சாலிஹான குழந்தையை கொடுப்பாயாக என்று. இவர் சாலிஹான குழந்தைதான் என்று இப்படி கேட்டு புரிந்து கொண்டார்கள்.
குழந்தை சாலிகானதுதான், எனக்கு அருமையான ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். இந்த கேள்வியை கேட்ட மாத்திரத்திலே மகன் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? யா அபதி, யா அபதி, எனது அருமை தந்தையே, எனது அருமை தந்தையே, உன்னை நான் அறுத்து பணியிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஒரு தந்தை தனையினிடத்தில் சொல்லும் பொழுது மகன் கேட்கிற திரும்ப கேட்கிற பதில் என்ன தெரியுமா? யா அபதி, என்னுடைய தந்தையே, நீ எல்லாம் ஒரு தந்தையான்னு கேட்கல. ஒரு புள்ள பெற்று வச்சிருக்கிற, கஷ்டப்பட்டு நீ தான் அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சு ஒரு புள்ள பெற்று வச்சிருக்கிறீங்க. நான் உங்களுக்கு உதவியாக இருக்கிறேன், உங்களோடு சேர்ந்து பயணிக்கிறேன், உங்களோடு சேர்ந்து உழைக்கிறேன். அந்த பிள்ளையை போய் கொல்ல போறேன்னு சொல்றீங்களே, நியாயமா என்று அந்த பிள்ளை கேட்கல. கூப்பிடும் பொழுதே யா அபி, எனதருமை தந்தையே, ஒரு பாசமான ஒரு வார்த்தை, யா அபி என்றும் கூட சொல்லலாம் அரபியிலே. யா அபி என்று சொல்லும் பொழுது எனது அருமை தந்தையே, பாசத்திற்குரிய தந்தையே, அந்த சமயத்திலும் அத்தாவோடு இருக்கக்கூடிய அதவை ஒழுக்கத்தை மறக்கவில்லை. இப் அல் மாசுமர், நீங்கள் என்ன ஏவப்பட்டீர்களோ அதை செய்யுங்கள், நீங்கள் என்ன ஏவப்பட்டீர்களோ அதை செய்யுங்கள். யா அபதி அல் மாசுமர். அதுக்கடுத்து சொன்னாங்க, சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மின சாபிரீன். அவர்கள் சொன்ன வார்த்தை சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மின சாபிரீன், தன்னை பெருமையாக காட்டிக்கொள்ளவில்லை. நான் ஒரு தியாகத்திற்கு ஆளாகிவிட்டேன், என்னை என்னுடைய தந்தை அறுத்து பணியிடப் போகிறார், நான் ஒரு பெரிய தியாகி என்று போற்றப்படுவேன் என்று பெருமை அடித்துக் கொள்ளவில்லை. தங்களுடைய பலவீனத்தையும் வெளிப்படுத்தினார்கள். சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்கள் இருந்து பெற்றுக் கொள்வீர்கள். அறுக்கும் பொழுது வேதனையும் கஷ்டமும் இருக்கும். நான் இதை பெருமையாக என்னுடைய திறமையாக எடுத்துக் கொள்ளவில்லை. இந்த உலகத்திலேயே நான் ஒரு பெரிய தியாகி என்று போற்றப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. இன்னைக்கு ஒரு பெரிய ஆட்டு விலை கொடுத்து ஆடு வாங்கினோம், நல்ல 30,000, 40,000, 60,000, 70,000 மாடு வாங்கிட்டா அதுல வரக்கூடிய பெருமை அல்லாஹுத்தால பாதுகாக்க வேண்டும். நாம் அறுக்கக்கூடிய ஆற்றிலும் மாற்றிலும் கூட பெருமை வந்துவிட்டால், அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களையே அர்ப்பணிக்க போகிறார்கள், அந்த சமயத்திலும் கூட என்னை பொறுமையாளர்கள் என்று பெற்றுக்கொள்வீர்கள். திறமையை காட்டவில்லை, பெருமையை காட்டவில்லை. என்னிடத்தில் இவ்வளவு பொருளாதார வளம் இருக்கிறது, எனவே என்னால் 100,000 ஆர் மாடு வாங்க முடியும், 500,000 ஒட்டகம் வாங்க முடியும் என்றெல்லாம் பெருமை அடிக்கக்கூடிய வார்த்தை அல்ல. என்னை பொறுமையாளர்கள் என்று பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரை பற்றியும் அல்லாஹ் சொல்லுவான், எப்பொழுது இரண்டு பேரும் முழுமையாக அடிபணிந்து விட்டார்களோ, தங்களை சரணடைய செய்து விட்டார்களோ, பலம்மா அஸ்லமா, இதற்கு பெயர்தான் இஸ்லாம், இதற்கு பெயர்தான் இஸ்லாம், அல்லாஹ்வுக்கு முன்னால் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து விட்டார்கள், சரணடைந்து விட்டார்கள், முகம் குப்புற படுக்க வைத்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. ஒரு தந்தை ஒரு மகனை முகம் குப்புற படுக்க வைக்கிறார், அவனை அறுப்பதற்காக, தான் பெற்றெடுத்த குழந்தையை அறுப்பதற்காக முகம் குப்புற கிடத்துகிறார். மகனோ அதை மறுக்கவில்லை, அப்படியே தானும் படுத்துக் கொள்கிறார். இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய உயிரை விட தயாராகி விட்டார்கள், இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய மகனை விட தயாராகி விட்டார்கள். அவர்கள் உயிரை விட தயார், இவர்கள் மகனை விட தயார். ஒன்றே ஒன்று மட்டும் பாக்கி, ரத்தம் ஓட வேண்டும், கழுத்தில் கட்டி வைக்க வேண்டும், அவர்களை ரத்தம் ஓட வேண்டும், அவர்களுடைய உயிர் பிரிய வேண்டும். இதை தவிர வேறொன்றும் மீதமாக இல்லை. அந்த சமயத்திலும் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலி இஸ்லாம் சொன்னாங்க, நாம் மேலே போட்டிருக்கிற ஆடையை தவிர வேறு ஆடை இல்லை. அதற்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, முஸ்னத் அஹ்மதில் ரிவாயத்து வருகிறது, அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என் மேலுள்ள ஆடையை தவிர நீங்கள் எனக்கு கபன் போடுவதற்கு ஒரு ஆடை இல்லை, எனவே என்னுடைய சட்டையை கலட்டி வைத்துக் கொள்ளுங்கள். சட்டையை கலட்டி வைத்துக் கொள்ளுங்கள், சட்டையை கலட்டி போனார்கள். அந்த சமயத்தில் அல்லாஹுவிடமிருந்து உத்தரவு வருகிறது, அழைப்பு வருகிறது, வனாதைலாஹு ஐயா இப்ராஹிம் கது சத்தக்தர் ருயா, இப்ராஹிமே நீங்கள் கனவை நனவாக்கி விட்டீர்கள், கனவை நனவாக்கி விட்டீர்கள், கது சத்தக்தர் ருயா. அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை இன்னஹாதலஹுவல் பலாவுல் முபீன், இது பகிரங்கமான ஒரு சோதனை, உலகத்திற்கு அப்பட்டமாக தெரியக்கூடிய ஒரு சோதனை. இது நடித்து காட்டக்கூடிய நாடகம் அல்ல, நடந்து காட்டக்கூடிய நடப்பு.
அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த காட்சிய சரித்திரம் அல்லாஹ்வே சொன்னான். இது சந்தேகத்திற்கிடமின்றி தெளிவான ஒரு சோதனை. இந்த சோதனையில் நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள், ரத்தம் வாங்குவதற்கு தயார். அந்த சமயத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவு நிறுத்துங்கள் போதும், எங்களுக்கு உங்களுடைய உயிரை எடுக்க வேண்டிய தேவையில்லை, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று பார்ப்பதற்காகத்தான். இன்னஹாதா லஹுவல் பலாவுல் முபீன். தெளிவான இது ஒரு சோதனை என்பதை அல்லாஹ் சொல்லி ஒரு ஆட்டை கொடுத்தான். ஒரு ஆட்டை கொடுத்த அறுக்கட்டும், அதாவது அதுக்கு பிறகு இன்னஹாத அலகுவல் பலா உல் முபீன், ஒரு மகத்தான ஒரு பிராணியை கொடுத்து அறுக்க செய்தான் அல்லாஹு தஆலா. இது குர்ஆன் சொல்லக்கூடிய சரித்திரத்தினுடைய விதம். இந்த தியாகம் தான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் ஒரு வாசகத்தில் சொன்னார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னத் இது. இந்த ஒரு வார்த்தை அல்ல, அவர்களுடைய முழு வாழ்க்கையும் அதில் இருக்கிறது. அவர்கள் இப்படி நடித்து காட்டவில்லை, தங்களுடைய வாழ்க்கையை நடந்து காட்டினார்கள். அல்லாஹு தஆலா சுன்னத் ஆக்கி விட்டான். கியாமத்து வரையிலும் வரக்கூடிய மக்கள் இந்த குர்பானியை உதவியாவை கொடுக்க வேண்டும். எதற்காக? ஒரு தாய் தகப்பனும் மகனும் தங்களுடைய வாழ்க்கையில் தியாகத்தை எப்படி வெளிப்படுத்தினார்கள், அல்லாஹ்வுக்கு எப்படி கட்டுப்பட்டார்கள், அந்த குர்பானியின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு வர வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படி ஒரு அர்ப்பணிப்பு வரவில்லை என்று சொன்னால் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். ஏராளமான முசீபத்துகள் சோதனைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஸுல்ஹிஜ்ஜாவினுடைய மாதம் ஹரம் ஷரீஃப் நிரம்பி வழியக்கூடிய ஒரு காலகட்டத்திலும் கூட வெறிச்சோடி கிடக்கக்கூடிய நிலையை இரண்டாம் ஆண்டும் காண்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நம்மை நாமே சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும், அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இதுபோன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களை எப்படி அர்ப்பணித்தார்களோ, அல்லாஹ் அவர் ஒரு முஸ்லீம் என்று சொன்னான், அந்த முஸ்லீம் என்ற பெயரை இந்த உம்மத்திற்கு வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதே அர்ப்பணிப்பை இந்த சமுதாயம் வெளிப்படுத்த வேண்டும். உதஹியாவின் மூலமாகவும் மற்ற அமல்களின் மூலமாகவும் அதன் மூலமாகத்தான் நம்மை பீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா முசீபத்துகளும் விலகும். அல்லாஹு தஆலா எல்லா விதமான ஆபத்துகள் முசீபத்துகள் வியாதிகளை விட்டும் பாதுகாத்தல்வானாக. இந்த உலக மக்களை அத்தனை பேரையும் பாதுகாத்தருள்வானாக. நம்முடைய உலகையாக்களுடைய நியத்துகளை சரி செய்தல்வானாக, நம்முடைய எண்ணங்களை சரியாக்கி அருள்வானாக. இதன் மூலமாக என்ன பிரத்தியேகமான பலனை அடைய வேண்டுமோ இந்த முழு மனித சமுதாயமும் அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. இது போன்ற இக்கட்டான ஒரு நிலையை விட்டும் அல்லாஹு தஆலா நிரந்தரமாக இந்த மனித சமுதாயத்தை மீட்டெடுத்து விடுவானாக. அதே போன்று வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அரஃபாவுடைய தினம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சியாம் யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளிலே நோன்பு வைப்பது என்பது இரண்டு வருடத்திற்கான பாவ மன்னிப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். கடந்த ஒரு வருடம் வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைக்கு முதல் நாள் அரஃபாவுடைய நோன்பு நோக்க வேண்டிய சுன்னத்தான ஒரு நோன்பு நோக்க வேண்டிய நாள். அல்லாஹு தஆலா அவனுக்கு பொருத்தமாக அவனுடைய அமல்களை செய்து அவனுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தல்வானாக.